கொல்கத்தாவில் தொண்டர்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான் இறுதியானது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சசிகலா செய்தியாளர்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது தொண்டர்கள் இல்லாமல் இன்னைக்கு வந்து ஒருமித்த கருத்தோட ஒட்டுமொத்தமாக அண்ணன் எடப்பாடியுடைய தலைமையை ஏற்று இன்றைக்கு கழகத்தை பொறுத்தவரை எழுச்சியான முறையில் இன்றைக்கு வந்து சீர்சிறப்பமாக சென்று கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு திக்கு தெரியாத காடு, திக்கு தெரியாத காட்டில் சிக்கி தவிக்கிற மாதிரி, திக்கு தெரியாத காட்டில் சிக்கி தவிக்கிற மாதிரி இன்றைக்கி திரு ஓபிஎஸ், திரு டிடிவி, அதே போல் திருமதி சசிகலா, இவர்கள் மூவரும் இன்றைக்கி வந்து திக்கு தெரியாத காட்டில் இருக்காங்க. அப்போ போகாத ஊருக்கு வழி சொல்கிற வேலையும் திரும்ப சசிகலா அடிக்கடி வந்து சபதம் போட்டு அப்பப்போ அப்ஸ்காண்டிங் ஆகிடும், எங்கே போகிறாங்கன்னு தெரியாது. அதே மாதிரி ஒரு சபதம் போடுறதுல போட்டுனே இருப்பாங்க அவங்க. அதனால் வந்து அதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்க தேவையில்ல. ஒரு 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 வாய் வீச்சில் வல்லவராகவும், அதே போன்று தொண்டர்கள் செல்வாக்கு இல்லாதவர்களாகவும், மக்கள் செல்வாக்கு இல்லாதவர்களாகத்தான் இன்றைக்கு இந்த மூவரும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இது வந்து உலகறிந்த உண்மை, ஊரறிந்த உண்மை. இது